செய்திகள் தொடர்கின்றன. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த மாதத்தில் ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இதன்படி மதுரை அவனியாபுரத்தில் தற்போது போட்டி நடைபெற்று வருகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இன்றைய நிகழ்ச்சியில் 788 காளைகளும் 431 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டுள்ளனர். மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு கொரோனா இல்லாதவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பார்வையாளர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை, கிருமி நாசினி ஆகியவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து பாலமேட்டில் நாளையும் அலங்காநல்லூரில் நாளை மறுதினமும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.